அமரன் படத்தில் வர சாய் பல்லவியோட ஃபேஸை நம்ம சைட் ஃபேஸ் வரையலாமா ஸ்ட்ரைட் ஃபேஸ் வரையலாமான்னு சொல்லிட்டு கம்யூனிட்டி போஸ்ட்டில் கேட்டிருந்தோம் நிறைய பேர் சைட் ஃபேஸ் வரையுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் டூட்டோரியா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கப்பா ஃப்ரெண்ட்ஸ் கமிஷன் அட்வர்க்குடைய ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்கிறேன் ஏ ஃபை சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட்க்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கும் ஏ ஃபோர் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட்க்கு பண்ணுறோம் ஏ த்ரீ சைஸு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்க்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும்னு நினைச்சிங்கனாக்காக்காக்காக்காக்க ஸ்கிரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டைரக்ட் மெசேஜ் பண்ணி நீங்கள் மற்ற டீட்டெயில்ஸை தெரிஞ்சிக்கலாம் இல்லைனா அந்த நம்பருக்கு கால் பண்ணி கூட தெரிஞ்சிக்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நான் யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸை சொல்கிறேன் நண்பர்களே நார்மல் தான் ஒன்றும் இல்லை ஒரு இரேசரு அப்புறம் ஒரு ஹெச்பி பென்சிலு அப்புறம் ஒரு நார்மல் சின்னதாக ஒரு ஸ்கேலு அப்புறம் அவுட்லைனே டார்க் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஜீரோ செவன் இன்ச் இருக்கிற ஒரு பென்சில் மெக்கானிக்கல் பென்சில் அவ்வளோதான்ப்பா நண்பர்களே இந்த ட்ராயிங் வரைகிறது வந்து ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது ரொம்பவே ஈஸி தான் எப்படின்னு சொல்கிற நல்லா கேளுங்க இந்த ஃபேஸை வந்து நம்ம வந்து மூணு பார்ட்டாக பிரிச்சுக்கணும் அதாவது இந்த ட்ராயிங்கை சொல்கிறேன் ஃபேஸில் மேலே இந்த மாதிரி கேப் விட்ருங்க ஃபேஸ் ஒரு பார்ட்டாகவும் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கை இருக்கு இல்லையா அந்த கை இருந்து கை வரைக்கும் ஒரு பார்ட்டாகவும் அந்த கையோடைய ஸ்டார்டிங்லேருந்து இருந்து கீழே இருக்கக்கூடிய அந்த டிராயிங் முடிகிற வரைக்கும் ஒரு பார்ட்டாகவும் இருக்கணும் இப்போ நம்ம ஃபேஸுக்கு வந்து மார்க் வைக்கிறோம் பாருங்கள் ரஃபாக நம்ம எப்போயுமே வரையும் போது இந்த மாதிரி மார்க் வச்சுக்கலாம் அதாவது இது வந்து ஒரு ரஃபான மார்க் தான் நம்ம ஒன்றும் எக்ஸாக்டாகலாம் ஒன்று வைக்க போகிறதுலாம் கிடையாது மேலே வைக்கிற மார்க் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸோட ஸ்டார்டிங்க்கும் கீழே வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எண்டிங்கும் சும்மா ரஃபாக அப்புறம் அந்த கண் வந்து ஸ்லாண்டிங்காக சாஞ்சிருக்கு இல்லையா ரைட் சைடில் ஸோ அதுக்கு வந்து கைட்லைன்ஸ் நம்ம சொல்லுவோம் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுற எல்லாேருக்கும் வந்து இது வந்து தெரிஞ்சிருக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னாக்கா அந்த வீடியோட லிங்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அது பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களை அவுட்லைன் வரைகிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நோஸுக்கான அந்த லைன் வைக்கிறேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லிப்ஸுக்கான லைன் வைக்கிறேன் மேலே வந்து இந்த ஹெட் இந்த இடத்துல தான் வரப்போகுது அப்படிங்கிறதுக்காக ரஃபாக ஒரு மார்க் வச்சுக்கலாம் ஸோ இதுதான் இப்போ நம்ம இந்த சைட் ஃபேஸில் வரைகிறப்போ முக்கியமானது என்னன்னாக்கா இந்த மார்க் தான் அதாவது அந்த லைன் ஒன்று நடுவில் போடுவோம் அது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ரைட் சைடில் கம்மியாக இருக்கும் அந்த ஷேப் வரைகிறப்போ அப்போ ரைட் சைடில் கம்மியாக இருக்குதுனாக்கா இந்த பக்கம் ரைட் சைடில் தள்ளின மாதிரி இந்த சென்டர் கோட் போடணும் ஏன்னா அந்த இடத்துல தான் நம்ம கண்ணுலாம் வரைய ஸ்டார்ட் பண்ணுவோம் சிம்பிள் பா இவ்வளோ தான்ப்பா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இப்போ ஸ்டெப்பு ரெண்டில் தான் மெயின் பார்ட்டுன்னு சொல்லக்கூடிய நீங்கள் நினைக்கிற அந்த மெயின் பார்ட்டில் கண் மூக்கு வாய் இது மூணு தான் மெயின் பார்ட்டு நம்மளுடைய ஃபேஸில் பொறுத்த வரைக்கும் அதை வந்து நம்ம வரைய ஸ்டார்ட் பண்ணணும் இந்த கண் வரைகிறப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஃபேஸு திரும்பியிருந்துச்சி அப்படின்னாக்கா ரைட் சைடில் இருக்கக்கூடிய கண் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் இதுவே லெஃப்ட் சைடில் திரும்பி இருந்துச்சு அப்படின்னாக்கா லெஃப்ட் சைட்டில் இருக்கக்கூடிய ஐலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் எதுக்கு இப்படி சொல்கிறேன் அப்படின்னாக்கா ரைட் சைடில் இப்போ நம்ம திரிஞ்சு திரும்பி இருக்கிறதுனால மூஞ்சோடைய அந்த மூக்கோட லைன் இருக்குது பார்த்தீங்களா அந்த லைனை நம்ம வரைஞ்சோம் அப்படின்னாக்கா நமக்கு டிராயிங் வரைகிறதுக்கே ரொம்ப ஈஸியாக இருக்கும் மாதிரி தான் லெஃப்ட் சைடில் இருந்துச்சு அப்படின்னா லெஃப்ட் சைடில் நம்ம கண் வரைகிறப்போ அதோட மூக்கோட லைன் வரைவோம் அப்படி லைன் வரைகிறப்போ அது நமக்கு ஈஸியாக இருக்கும் ட்ராயிங் இன்னும் நம்ம ஈஸியாக வரைகிறதுக்கு அது வழிபடுத்தி கொடுக்கும் ஓகேங்களா இதே மாதிரி தான் நம்ம வந்து வரைய ஸ்டார்ட் பண்ணணும் நம்மளோட பிக்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் தான் கண் வந்து பார்த்திங்கனா இருக்குது அதே மாதிரி மூக்கோடைய அந்த லைனும் லைட் சை ரைட் சைடில் தான் இருக்குது அதனால நான் ரைட் சைட்லேருந்து வரைகிறேன் நமக்கு வந்து கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள் அதே மாதிரி இந்த கண் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கண்ணுமே கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்து வரீங்க ஈக்குவல்னால் நான் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக லைனாக இருக்கான்னு பார்க்க சொல்ல இந்த கண்ணும் அந்த கண்ணும் ஷேப்பு சைஸ்லாம் ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கான்னு பாருங்க உங்களுடைய ரெஃபரன்ஸ் பிக்சர் இருக்கு இல்லையா அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் இந்த மூணு பார்ட்டு வரைகிறப்போ நம்மளால் எந்தளவுக்கு கவனமாக வரைய முடியுமோ அந்தளவுக்கு நம்ம கவனமாக தான் ஆகணும் நம்ம இப்போ லிப்ஸ் அதாவது அந்த வாயோட ஸ்டார்டிங்கு எந்த இடத்துல இருக்குன்ட்டு ரெண்டு சைட்லையும் கண்ணுலேருந்து மார்க் வைக்கணும் மார்க் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த வாய் வந்து வரையணும் இந்த வாய் வரைகிறப்போ எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா இன்கேஸ் அதில் வந்து அந்த பல்லுலாம் தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து அந்த எண் எத் எத்தனை பல் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரியாமல் அதிகமாகவும் போட்டுருவாங்க ஒரு சில பேர் ஒரு சில பேர் கம்மியாகவும் போட்டுருவாங்க அப்படி போட்டாலே அந்த பல் அதிகமாக இருந்துச்சுனாலும் நல்லா இருக்காது கம்மியாக இருந்தாலும் கேவலமாக இருக்கும் அதனால் அந்த பல்லுக்குள்ளார எத்தனை பல் இருக்குதுன்னு கொஞ்சம் எண்ணி கரெக்டான அந்த லைன்ஸ்லாம் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த வாய் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அந்த அவுட்லைனும் நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ இந்த கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் ஷேப் வரும் மேலே வந்து ஆல்ரெடி நம்ம இந்த இடத்துல வரும்ன்ட்டு ஒரு ரஃபான மார்க் தான் வச்சுருக்கோம் இப்போவும் சொல்கிற ரஃப்பான மார்க் இந்த மாதிரி மூணு பார்ட்டுமே கரெக்டாக வரைஞ்சி முடிச்சிட்டிங்க நல்லா தெளிவாக இருக்குது அப்படின்னு நல்லா க்ளியராக இருக்குது அப்படின்னா உங்கள் ட்ராயிங்கு இந்த கைட்லைன்ஸ்னு ஒன்று போட்டோம் இல்லையா இதெல்லாம் நம்ம அழிச்சிக்கலாம் இப்போ நமக்கு இது தேவை கிடையாது நம்ம மெயினாக நம்ம போட்டதே இதுக்கு தான் இது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் டூ வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸ்டெப் மூணில் நம்ம கண் மூக்கு வாய் இதெல்லாம் வந்து பர்ஃபெக்ட்டாக வரைஞ்சி முடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம ஃபேஸோட ஷேப் வரையணும் இந்த ஃபேஸோட ஷேப் வரையிறதுக்கு பார்த்திங்கன்னா ரைட் இருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் ஏன்னா நம்ம பார்த்திங்கன்னா ரைட் சைடில் தான் கண் வரைஞ்சோம் இப்போ ரைட் சைட்லேருந்து கண் வரைஞ்சதால் ரைட் சைடிலேருந்து ஃபேஸ் ஷேப் வரைகிறோம் ஸ்டார்ட் பண்ணுறோம் இப்படி வரைஞ்சோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த ஒரு ஹெல்ப் பண்ணும் அந்த லைன்ஸே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த லைன் வரைகிறதுக்கு நீங்கள் மேலேருந்து கீழே வரையலாம் இல்லை கீழேருந்து இருந்து மேலே கூட வரையலாம் அந்த லைன்ஸை சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இப்போ அதி வரைஞ்சிட்டோமா இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடிலேருந்து வரைகிறோம் இப்போ லெஃப்ட் சைடில் வரைறப்போ அந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஃபேஸ்க்குலாம் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னாக்கா லெஃப்ட் அதிக அதிகமான ஸ்பேஸ் வந்து உடனும் அதாவது இடத்த வந்து உடனும் மேலே இருக்கக்கூடிய அந்த ஹெட்டோட லைனை ஜாயின் பண்ணிட்டேன் இப்போ சைடில் இருக்கக்கூடிய அந்த ஃபேஸோடைய ஷேப்பை நம்ம கொண்டு வரணும் கரெக்டாக அப்படின்னாக்கா அந்த லைன் ஒன்று போடணும் அவங்க பஸ்லையோ ட்ரெயின்லேயே வந்து எட்டி பார்க்குறாங்க இல்லையா ஸோ அதை வந்து நம்ம போட்டுக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்ம வந்து ஃபேஸோடைய ஷேப் அப்படிங்கிறது வந்து ரெடி உள்ளே இருக்கக்கூடிய ஷேடிங்கோடைய லைன்ஸ்லாம் நீங்கள் கொடுத்தாலும் கொடுத்துக்கோங்க கொடுக்காட்டினாலும் போய்க்கோங்க ஸ்டெப் மூணில் நீங்கள் இதான்ப்பா பண்ணணும் இப்போ ஸ்டெப்பு நாலுக்கு போவோமா ஸ்டெப்பு நாலில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா முடிய தான் வரைய போகிறோம் முடி வரைகிறதுக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா ரைட் சைட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் அந்த கண்ண்கிட்ட இருந்து இப்போ நம்ம எந்த பார்ட்டு அதாவது ரைட் சைடில் ஃபேஸ் திரும்பி இருக்குன்னா நம்ம எந்த பார்ட் வரைஞ்சாலுமே சரி ரைட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அது உங்களுக்கு ஒரு நல்ல முடிவை வந்து தரும் ஓகேங்களா இந்த ஹேர் வரைகிறப்போ முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா மெயினாக மேஜராக இருக்கக்கூடிய லைன்லாம் இருக்குது பார்த்தீங்களா முடியை பார்த்தாலே இந்த லைன்ஸ்லாம் நமக்கு வந்து ஈஸியாக தெரியும் வரைகிறதுக்கு அந்த லைன்ஸை வந்து ஃபஸ்ட்டு நம்ம போட்டு முடிச்சிடணும் ஸோ அந்த லைன்ஸை நம்ம நம்ம போட்டு முடிச்சிட்டாலே மற்ற லைன்ஸ்லாம் நம்ம போகிறதுக்கு ஈஸியாக இருக்காது அப்புறம் அவங்க தலையை எந்த பக்கம் அது வாரி இருக்காங்கன்னு பாருங்கள் அந்த பக்கத்துக்கு ஏற்ற மாதிரி லைன்ஸ்லாம் நீங்கள் போட்டீங்கன்னா இந்த ஹேரோட லைன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஹேர் வரைகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்புறம் நம்ம ஷேடிங் பண்ணுறப்போ நமக்கு அது ரொம்பவே ஈஸியாக ஷேடிங் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி தான் தொங்கிக்கிட்டு இருக்க முடியலாம் ரொம்பவே ஈஸி தான் அதெல்லாம் நம்ம போட தேவையில்ல உள்ளே இருக்கிறது மட்டும் நான் கிளியராக சொல்கிறேன் இதுதான் மேஜராக இருக்கக்கூடிய லைன்ஸை போடுங்க அப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய அப்புறம் நார்மலான லைன்ஸ்லாம் போடுங்க இதுதான் நம்ம ஹேர் வரையிறதுக்கு ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த ஷே ஷேடோ இருக்கு இல்லையா அதோடய லைன்ஸ்லாம் நான் போட்டுக்கங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அதை நம்ம போட்டு முடிச்சிட்டோம்ப்பா இதுதான் நம்ம வந்து ஸ்டெப்பு நாளில் வந்து பண்ணக்கூடிய விஷயங்கள் ஒரு சைடு ஃபேஸ் எப்படி வரைகிறது அப்படிங்கிறது வந்து நான் சொல்லிட்டேன் ஸோ மற்றபடி இருக்கிறதுலாம் அந்த ட்ராயிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹேண்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷர்ட் போட்டிருக்காங்களே அது இப்போ இந்த கை விரலேருந்து இந்த கை வரைக்கும் ஒரு பார்ட்டாக எடுத்துக்கணும் அந்த கையோடைய இருந்து கீழே முடிகிற அந்த கை அந்த முடியக்கூடிய எண்டு வரைக்கும் ஒரு பார்ட்டாக எடுத்துக்கணும் இப்போ நான் மேலே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பார்ட்டு மட்டும் நான் வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள் இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதோடைய எண்டு இருக்குது அதாவது அந்த விரிலருந்து கை மட்டும் இந்த மாதிரி கையெல்லாம் நீங்கள் வரைகிறீங்க அப்படின்னாக்கா அந்த ஃபிங்கரில் ஒரு ஃபிங்கரை ஃபஸ்ட்டு வரைஞ்சி முடிச்சிடுங்க அதாவது ஒரு விரலை வந்து ஃபஸ்ட்டு வரைஞ்சி முடிச்சுடுங்க அப்புறம் அதோடைய விரலோடைய தொடர்ச்சியாக அந்த முட்டியெல்லாம் இருக்கும் இல்லையா அதை மட்டும் ஃபஸ்ட்டு வரைஞ்சிடுங்க விரல்களை வரையாதீங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து விரல்களை வரைகிறப்போ அதோடய சைஸு நமக்கு கரெக்டாக கிடைக்கும் இந்த முட்டியில் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஞாபகம் வந்து நமக்குள்ளே இருக்கும் ஸோ அந்த ஞாபகத்தில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா அந்த முட்டிக்கு ஸ்ட்ரைட்டாகவே நம்ம லைன்ஸ் எழுப்போம் அப்போது வந்து நமக்கு வந்து அந்த ட்ராயிங்கில் வந்து அந்த ஃபிங்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக வரும் அந்த கை பிடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா இந்த இடமும் நமக்கு வந்து கரெக்டாக ஒரே ஒரு சின்ன லைன் போடுறது மூலயமா வரும் இந்த இடத்துலையும் நான் ஒரு லைன் போட்டுக்கிறேன் ஏன்னா அவங்க அதாவது பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா தொங்கிட்டு இல்லை பிடிச்சிட்டு இருக்காங்க கொஞ்சம் காமெடியாக பேசணும்னு சொல்லிட்டு எனக்கே கொஞ்சம் கிரிஞ்சாக தான் பேசிக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் பண்ணிச்சுக்கோங்க ஸோ அவ்வளோதான் மற்றபடி சைடில் இருக்கக்கூடிய அந்த கையோடைய ஷேப்போட லைனு அப்புறம் அந்த ஹேர் தொங்கிக்கிட்டு இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்து கொடுக்கணும் இந்த ஷேப்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்தா தான் ட்ராயிங் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு வந்து அவங்க குண்டாக இருக்காங்களா இல்லை ஒழியாக இருக்காங்களா அப்படிங்கிறதுலாம் இந்த மாதிரி விஷயத்தை நம்ம வந்து கரெக்டாக பண்ணுறது மூலயமா தான் கிடைக்கும் நம்ம ஃபேஸ் மட்டும் கரெக்டாக வரைஞ்சிட்டு அந்த டிராயிங் முடியாது இப்போ அப்படியே நெக்ஸ்ட்டு நான் கீழே இருக்கக்கூடிய எண்டு வரைக்கும் நான் வரைஞ்சிருப்பாருங்க இதுக்கும் நம்ம லைன்லாம் வந்து கரெக்டாக போட்டு முடிச்சுக்கணும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த லைன்ஸ் நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா தான் அந்த ஷர்ட் மடிஞ்சிருக்குதா இல்லை எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரியும் ஃபைனலாக அவங்க கீழே அந்த ட்ரெயின்குள்ளே அதே பஸ்க்குள்ளே எதுவும் இருக்காங்க இல்லையா ஸோ அந்த ஷேப்புக்கான அந்த லைன்ஸை வந்து நம்ம போட்டு முடிச்சிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிராயிங் வந்து நீங்கள் பேசிக்கான ட்ராயிங் இந்த மாதிரி அவுட்லைன் போட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா இதை வந்து நம்ம வந்து டார்க் பண்ணணும் ஃபைனலாக நான் டார்க் பண்ண அவுட்லைன் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து நீங்கள் பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு சைடு ஃபேஸ் எப்படி வர இருக்குதுன்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாக்கா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கேளுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சி இந்த மாதிரி ட்விட்டர் வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் நிறையவே இருக்குது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வீடியோக்கு பென்சிலில் ஷேட் பண்ணலாமா கலரில் ஷேட் பண்ணலாமாங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் பாய்